हेलो फ्रेंड्स, वेलकम टू आवर किचन। இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான கிறிஸ்பியான நூடுல்ஸ் பக்கோடா பண்ண போறோம். நூடுல்ஸ் பக்கோடா பண்றதுக்கு வந்துட்டு பாருங்க, நான் ஒரு பாக்கெட் நூடுல்ஸ் அந்த டேஸ்ட் மேக்கர் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். ரெடி பண்ணி வச்சாச்சு நூடுல்ஸ் வந்துட்டு. பாருங்க, ரெண்டு வெங்காயத்தை நம்ம நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து அரை கப் கடலை மாவு, கால் கப் அரிசி மாவு, அடுத்து பெருங்காயத்தூள், அடுத்து மிளகாய் தூள். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து பொடி பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை, அடுத்து இஞ்சி அதையும் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம், சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கோங்க, ஏன்னா நமக்கு இந்த நூடுல்ஸ்ல இருக்க டேஸ்ட் மேக்கர்லயும் உப்பு இருக்கும், அதனால நீங்க கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க, அளவா சேர்த்துக்கோங்க. இப்ப இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். பாருங்க, இப்ப இந்த நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் வந்துட்டு நமக்கு ஒரு முக்கா பதத்துல எடுத்துருங்க, முழுசா வேக வைக்க வேண்டாம். தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு முக்கா பதத்துல எடுத்துருங்க, ஏன்னா இல்லைன்னா நமக்கு ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிடும். பாருங்க, இப்ப நம்ம கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கலாம். பாருங்க, நம்ம கலந்துக்கிட்டாச்சு. இப்ப வந்து நம்ம இதை எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கலாம். பாருங்க, எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்ப நம்ம பக்கோடாவை போட்டுக்கலாம். பாருங்க, இப்ப இதை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை எடுத்துடலாம்.